ராஜபாளையத்தில் மாயூரநாதர் கோவில் ஆனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆனி மாதம் இக்கோயிலில் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான ஆனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 5000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். கலைஞரின் நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் தொடர் மின்னொலி கபடி போட்டி நடத்தப்பட்டது. இதில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன் பங்கேற்று இறுதிச் சுற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்திய அளவில் உலக அளவிலே தமிழ்நாட்டை பார்க்கின்ற அளவுக்கு அவர் செயல்பாட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மினி ஸ்டேடியத்தை கட்டி விளையாட்டுகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே செய்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள காணப்பேட்டை பூமீஸ்வர சுவாமி கோவில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு 5 தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூமீஸ்வர சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான நேற்று 5 தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட முதல் தேரில் விநாயகரும், 2வது தேரில் முருகனும், 3வது தேரில் பூமீஸ்வரரும், 4வது தேரில் அம்பாளும், 5வது தேரில் சண்டிகேஸ்வரரும் பவனி வந்தனர். தேர்கள் நிலைக்கு வந்த பிறகு சாமிக்கு அணிவிக்கப்பட்ட மாலை கழற்றி வீசப்பட்டன. அவற்றை பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்து எடுத்துச் சென்றனர். மதுரையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மாட்டுத்தாவணி, அண்ணாநகர், கே கே நகர், வண்டியூர், பெரியார் பேருந்து நிலையம், பாண்டிக்கோயில், காமராஜர் சாலை, சர்வையர் காலனி, புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடந்த 20 நாட்களாக கடுமையான வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீர் மழையால் சற்றே வெப்பம் தணிந்தது. ஜெயிலர் மற்றும் லால் சலாம் திரைப்படங்கள் வெற்றி பெற வேண்டி திருவண்ணாமலையில் ரஜினி ரசிகர்கள் கிரிவன நடைப்பயணம் மேற்கொண்டனர். மேலும் ரஜினியை நேரில் காண வேண்டும் என்றும் சேலம் மாவட்ட தலைவர், பாதுகாப்பு படையினர் மற்றும் சேலம் ரஜினி குழுவினர் வழிபாடு நடத்தினர். ராஜகோபுரம் அருகே நடைப்பயணத்தை தொடங்கிய ரஜினி ரசிகர்கள் பதாகையை கையில் ஏந்தி 14 கிலோமீட்டர் தூரம் இரவு முழுக்க கிரிவலம் மேற்கொண்டனர். சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் உதயசங்கருக்கு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அரும்பு நூலரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் எழுத்தாளர்கள் ஆயிஷா நடராஜன், விழியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய எழுத்தாளர் உதயசங்கர், 43 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருந்தாலும் 63வது வயதில் விருது கிடைத்திருப்பது ஒரு வெளிச்சம் போல் உள்ளது என்றார். புதுக்கோட்டை அடுத்த வடவாளத்தில் கலியுக மெய்யர் ஐயனார் கோவில் இரட்டை தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா உட்பட 18 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த 1000-க்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தில் தாரை தப்பட்டை முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் இளைஞர்களின் நடனம் மெய்சிலிருக்க வைத்தது. மேலும் தேரோட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் சிறுவர்களுடன் ஆலமர விழுதுகளில் ஊஞ்சல் விளையாடி மகிழ்ந்தனர். திமுக கட்சி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பற்றி அவதூறாக பேசிய கோவை தெற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மீது திமுக வழக்கறிஞர்கள் அணுகினர். ரேஸ்கோஸ் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள்.
கடந்த 29ஆம் தேதி கோவை வி கே கே மேனன் சாலையில் பாஜக சார்பில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் வானதி சீனிவாசன், திமுக கட்சி மக்கள் மற்றும் பிரதிநிதிகள் அவதூறாக பேசியிருந்தார். இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக வழக்கறிஞர்கள் அணியினர் புகார் அளித்தனர். மணிப்பூர் வன்முறையை கண்டித்து சென்னையில் கிறிஸ்தவர்கள் கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வன்முறையின் போது தேவாலயங்களை சேதப்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கிறிஸ்தவர்கள் ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என முழக்கம் எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.